ஒரு ஸ்பெஷலும் இருக்காது. பட் ஆனால் வந்து பசங்க பசங்களை வச்சு ஒரு காமெடி, ஃபுல் காமெடி ஜெனருங்க. இதில் என்ன ஹீரோயின் கிடையாது, ஹீரோ கிடையாது, ஹீரோ தான் பசங்க. ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற சீக்வன்ஸ் தான் படம் ஃபுல்லாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்கேன். நிறையா டேரக்டர் சொன்னோன்னே இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு இப்போ சொன்னனால தான் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன். பட் அவங்க வந்து எல்லாம் ஓகே பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு வார்த்தை கொஞ்சம் பேச. ஆல்கோ 92 பிக்சர்ஸ் வந்து இப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த படத்தை. பார்த்திங்கன்னா படம் பேர் வந்து அலபலபா. அலபலபாங்கிறது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கணும்னு வச்சுருக்கேன். அது வந்து பின்னாடி வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் அது என்ன, அது அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்கோன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எடுக்கிறோங்க அந்த படம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எடுக்கிறோம். மெயினாக வந்து செந்தில், சுந்தர் இவங்கெல்லாம், ஆரிஃப் இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா தமிழ் படம் பண்ண கண்ணன் சார், தூள் கலப்பிட்டார். ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ஒரு டியூன் போட்டிருந்தார், செம்ம ஹிட்டுங்க கண்டிப்பாக அந்த படம். அதே மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேலத்துலேயே எடுக்கிறோம் அந்த படம். ஸோ அது பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக நாங்களே வாங்கிட்டோம். ஸோ எக்யூப்மெண்ட் ஃபுல்லாக நாங்களே வாங்கிட்டு எல்லாம் பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதத்தில் வேறு கண்ட்ரியில் இருப்பேன். ஸோ அந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இதை இதை எழுதிக்கிட்டே இருப்பேன், இந்த கதை எழுதி. ஓ நிறையா டைரக்டர்கிட்ட சொல்லி இது கண்டிப்பாக நீ எடுங்க எடுத்துங்க, பட் எடுங்க லோ பட்ஜெட்டில் எடுங்க, கண்டிப்பாக நல்லா வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இது ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம், ஷெடியூலிங் பண்ணி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதான். உங்களோட சப்போர்ட்டர்ஸ், உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், ஏன்னா நீங்கள் தான் மெயின் எங்களுக்கு. படத்தில் என்ன வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். தமிழ் படம் 1, தமிழ் படம் 2 உங்களோட சப்போர்ட் நிறையா இருந்தது, அந்த படத்துக்கான பாடல்கள் நல்ல வரவேற்பு இருந்தது. என்னோடய அடுத்த வெஞ்சர் வந்து மால்கோ 92 பிக்சர்ஸ், அவங்க ஃபஸ்ட் வெஞ்சர். அவங்களுக்கு அலபலபான்னு டைட்டில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எல்லாருக்குமே பெரிய இன்க்விஸ்டிவாக இருக்கும் என்ன டைட்டில் இருக்குன்ட்டு. பட் அதில் ஒரு ரிவீல் லேட்டர் அது வரும். பசங்களை வச்சு, குட்டி பசங்களை வச்சு அவங்களோட கலட்டா, அவங்களோட ஃபன், அவுட் அண்ட் அவுட் ஃபன் தான். ஸோ அவருக்கு ஒரு இன்றைக்கி ஒரு சாங் கம்போஸும் நடந்தது. சாங் கம்போஸிங் ஃபஸ்ட் டியூன் நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த பாடலை இப்போ நம்ம லான்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களோட டோட்டல் சப்போர்ட் இந்த படத்துக்கும் தேவை. வந்தீங்கன்னா ஒரு டோட்டல் என்டர்டைன்மெண்ட் ஃப்ரம் ஏ டு இசட், படத்தோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு ஒரு படம் இப்போ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை, வந்து பாருங்கள் தியேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்வர், என் பேர், நான் டான்ஸ் மாஸ்டர்.
ஏற்கனவே தமிழ் படங்களில் ஒரு சில படங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் வந்து ராக்கி வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலேருந்து எனக்கு தெரியும். இவருக்கு சினிமாவில் கொஞ்சம் டச் இருந்திருக்கு முன்னாடி. இவ்வளோ காலத்தை தாண்டி இன்றைக்கும் வந்து அதை விட்டு கொடுக்காமல் அந்த பேஷனை திரும்பியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி சென்னையை விட்டு இவ்வளோ தூரம் சேலமில் இருந்தால் கூட ஒரு டீம் கேதர் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸு அவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி ஒரு நல்ல க்யூட்டான ஒரு படத்தை கான்செப்ட் பண்ணி அதை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட முயற்சி வெற்றி பெறணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு மால்கோ 92 பேட்ச்மேட் ராக்கி வந்து இந்த கதையை எங்களுக்கு சொன்னார். அப்புறம் எல்லாத்துட்டையும் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறப்போ, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தாங்க. ஸோ தைரியமாக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கூட வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, முக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட், எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுல மிக அதில் மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது ராக்கியோட டைரக்ஷனில் இது கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு நல்ல டீம் இப்போது செட் ஆகிருக்கு. எங்கள் மியூசிக் டைரக்டர், எங்கள் எல்லா டெக்னீஷியனும் வெளியிலேருந்து வர வச்சுருக்கு. இது நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லோரும் தேட்டரில் பெரிய லெவலில் நல்லா ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்க்கோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நூருதீன், சம்ஜோ நூருதீன், சேலத்துலேருந்து பேசுகிறேன். இந்த இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ கமிட் ஆகி போயிட்டுருக்குது. அதோட படப்பூஜையில் தான் நம்ம இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தாங்க, ஆல்பம் சாங்கு, இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து. அந்த ஆல்பத்தில் நான் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த ஃப்யூச்சர் ஃபிலிம் அவங்க அந்த டீம் சேர்ந்து எடுக்கிறாங்க. இந்த படம் நல்லா சிறப்பாக வரதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. நாங்கள் நல்லா நடிப்போம் நினைக்கிறோம். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். அதனால் நாங்கள் வந்து காட்ட பே பண்ணுறோம். எங்கள் சார் தான் வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து இது நம்ம இப்படி கொண்டு வரணும், நல்லா செய்யுங்க, இது நம்ம உங்களுக்காக தான் செய்கிறது, நம்ம எங்களுக்காக கூட இல்லை உங்களுக்காக தான் செய்கிறது, நீங்கள் கஷ்டப்பட்டு நடிங்க, அதாவது நான் நல்லா பலன் கொண்டு வாங்க சொல்லி எங்கள் சார் தான் ரொம்ப இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தோம். நாங்களும் நல்லா எங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் கொஞ்சம் எஃபெக்ட் போடுவோம் நாங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறோம். ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் காட் ப்ரே பண்ணி நாங்கள் வந்து எல்லாருமே கொஞ்சம் நல்லா படம் ஹிட் ஆகிற வரைக்கும் எல்லோரும் பார்க்க சொல்லி நாங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். என் பேர் பிரிட்டோ, நான் ஹோலி பாஸ் ஸ்கூலில். படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் நான் வந்து முதல்ல நடிப்பேன்னு நினைக்கல, அப்புறமேட்டு சார் தான் கூப்பிட்டாரு, அப்புறம் சரின்னு நடிக்கிறேன். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நடிக்கிறேன். வணக்கம். என் பேர் சன்னித், நான் 6th படிக்கிறேன் எம்ரால் வழியில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் எனக்கு வந்து பாதி மெயின் கேரக்டராக தந்திருக்காங்க. கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா நடிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் டைரக்டர் வந்து என் அப்பா தான், என்னை நல்லா மேலே இறக்கிட்டு போவாருன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஒரு
என் பேர் தஷ்வந்த். நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் எம்ரால் வேலி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நானும் சன்னதோட கிளாஸ் தான். இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணன், நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். இதான் முதல் முறையாக படத்துக்கு வந்திருக்கேன். என் நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் நடிக்கிறதுல. சவரகத்தி, தில்லுக்குதிரி டூ, மான்ஸ்டர், அதுக்கப்புறம் ஃபோர்த் மூவி. இது காஸ்ட்யூம் டிசைனர் பண்ணுற இந்த படத்துக்கு. இது குழந்தைங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ராக்கி மாஸ்டர் எனக்கு காலேஜ் டிசைன் தெரியும். இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கு. முன்னாடி நான் சொல்றதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி படத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, நான் பசங்களை வச்சு சார் சொன்ன மாதிரி பசங்களை வச்சு நிறைய ஸ்டோரிஸ் வந்திருக்கு. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலம், டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அந்த பேஸ் பண்ணி ஒரு கதை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம் வெற்றி அடையும் கண்டிப்பாக. வணக்கம், என் பேர் மிப்பு. ஒரு புது படம் காக பூஜைக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி தான் பட பூஜை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அன்வர் சார் மூலமா தான் கிடைச்சது. இப்போ அவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அவர் நடிக்கிறார், ஹீரோ ஆகிட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இனிமேல் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்கலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டேட் சாருக்கும் மொதல் அவருக்கு புது படம், ஒரு நல்ல புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. எனக்கு லைன் தான் சொன்னார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களை வச்சு நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது எல்லாருக்கும் பிடிக்கும், பிடிச்சமான ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில் நான் நடிக்கும்போது ரொம்ப பெருசு, ரொம்ப பிரியமாக இருக்குது. டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் மேலும் மேலும் நிறையா படங்களை பண்ணோம். முக்கியமாக பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ புது ப்ரொடியூஸ் நாலு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு நிறையா ப்ரொடியூசர்ஸ் இவங்களை மாதிரி வரணும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்டை ஒரு தேர்ந்து எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ் நிறையா படங்கள் பண்ணணும். இது மாதிரி புது புது டேரக்டர்களை வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். தேங்க்யூ, நன்றி.